அமல்கள் எல்லாம் நம்ம எட்ட முடியுமா? அவர்களுடைய இக்லாஸ் மன தூய்மைகள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த 70,000 எப்படி இந்த உம்மத்துக்கு பத்தும்? அல்லாஹ் அக்பர், ரஹ்மத்துல் ஆலமீன். எனவேதான் நம்முடைய தூதர், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்ல வேண்டும், அவர்களை அதிகம் அதிகம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி பெயர் வைத்தானோ, வம அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். நபியே, அகில மக்கள் அனைவருக்கும், அகிலத்தார் அனைவருக்கும் நீங்கள் ஒரு அருட்கொடையாகவே தவிர நாம் உங்களை அனுப்பவில்லை. அல்லாஹ் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். மூமின்கள் மீது கருணை உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், பேராசை உள்ளவர்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு பேர் வைத்த பெயர்கள் இது. என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூலுல்லாஹ் இந்த 70,000 ரொம்ப அதிகம் போதுன்னு சொன்னாங்களா? இல்லை, யார் ரசூலுல்லாஹ் எப்படி எனக்கு பத்து இந்த 70,000 என்னுடைய உம்மத்துக்கு, ஃபஸ்தஸத்து இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அல்லாஹ் என்ன கொடுத்தான்? இந்த 70,000 ஒவ்வொருவருக்கும் 70,000 பேர்களை நான் தருகிறேன். அல்லாஹு அக்பர். فاستزدت ربي فزادني مع كل واحد 70,000. ஒவ்வொரு திரடத்திலிருந்தும் 70,000 மக்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த எங்க கணக்கு போய் சேர்ந்துரும்? அல்லாஹு அக்பர். 70,000 பேர்கள், அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 70,000 ஒவ்வொரு அந்த ஒவ்வொருத்தருக்கு ஈக்குவலாக அடுத்து ஒரு 70,000. இதில் எப்படி பெருக்கணும், இதை கணக்கு போட்டு பார்க்கணும். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹுடைய அருள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான். வஅதனி ரப்பி அன் யுத்கில் அல் ஜன்னத மின் உம்மதி 70,000 பிலா ஹிசாபின் வலா அதாப். இந்த 70,000 அவங்களோட சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த 70,000 பேர் போறாங்களே, இவர்கள் எப்படி சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள்? இந்த விஐபி கிரேட் என்று சொன்னமல்லவா, எந்த கேள்வி கணக்கும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது. தரத்திலேயே உயர்ந்த தரத்திலேயே மிக உயர்ந்த தரம், முதல் தரம். இறை தூதர்களுக்கு அடுத்தபடியாக, இறை தூதர்களுக்கு பல அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே பல சந்திப்புகள் இருக்கும். தங்களுடைய உம்மத்துகளுடைய விஷயத்திலே அவர்களிடத்தில் விசாரணை இருக்கும். உம்மத்துகளிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய நற்செய்தி, அதுவும் தன்னுடைய உம்மத்துகளிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய நற்செய்தி என்ன? 70,000 பேர், அவர்களில் ஒவ்வொருத்தருக்கு ஈக்குவலாக அடுத்து 70,000 பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான், எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாய தங்களுடைய சஹாபாக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உரிதத் அலையல் உம்மத், எனக்கு சமுதாயத்தினர் காட்டப்பட்டார்கள். ஃஅகத நபியு யமுர்ரு மஅஹுல் உம்மத் والنبي يمر معه النفر والنبي يمر معه العشرة والنبي يمر معه الخمسة. அப்படி தொடர்ந்து ஹதீஸ் நீண்டு கொண்டு செல்கிறது. அதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போம். எனக்கு சமுதாயத்தினர் காட்டப்பட்டார்கள். அங்கே பார்த்தின் ஒரு நபி ஒரு பெரிய சமுதாயத்தை அழைத்து செல்கிறார். இன்னொரு நபி ஒரு பெரும் கூட்டத்தார்களை அழைத்து செல்கிறார். இன்னொரு நபி ஒரு 10 பேரை அழைத்து செல்கிறார். இன்னும் ஒரு நபி அதை விட குறைவானவர்களை. இப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு நபி வந்தார், அவர் தனியாக செல்கிறார், யாருமே அவருடனே இல்லை. அடுத்து மற்றொரு பக்கம் பார்த்தால் ஒரு பெரிய கூட்டம். அல்லாஹு அக்பர். நான் கேட்டேன், ஜிப்ரீல் ஹவுலாயி உம்மதி, இந்த பெரிய கூட்டம் என்னுடைய சமுதாயமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, வலாக்கின் உன்ஸுர் இலல் உஃபுகி, இந்த அடுத்த கோணத்திலே நீங்கள் பாருங்கள். ஃபஇதா ஸவாதுன் கஸீர், ஒரு பெரிய கூட்டம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இவர்கள்தான் உங்களுடைய சமுதாயத்தினர். இவர்கள் எத்தனை பேர் வருகிறார்கள்? வஹவுலாயி சபுஊன அல்ஃபன், 70,000 பேர்கள் வருகிறார்கள். இவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் எந்த தண்டனையும் இல்லை. ஏன் இந்த உயர்ந்த தரம்? அவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்தா, அவருடைய அழகை வைத்தா, படிப்பை வைத்தா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள். வலிம ஜிப்ரீல், ஜிப்ரீல் இந்த உயர்ந்த தரம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? கானு லா யக்தவுன் வலா யஸ்தர்குன் வலா யதத்தையரூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இவர்களிடத்திலே இவர்கள் குறி பார்க்க மாட்டார்கள். இவர்கள் யாரிடத்திலும் சென்று எங்களுக்கு ஓதி பாருங்கள் என்று சொன்னது கிடையாது. இவர்கள்
நோய் நொடிகளுக்காக சூடு போட்டு இவர்கள் சிகிச்சை பார்த்தது கிடையாது. தங்களது இறைவனை முற்றிலுமாக நம்பி இருந்தவர்கள். சகுனம் பார்த்தது கிடையாது, குறி பார்த்தது கிடையாது, யாரிடத்திலும் சென்று எங்களுக்கு ஓதி பாருங்கள் என்று சொன்னது கிடையாது. அவர்கள் நோய் நொடிகளுக்காக சூடு போட்டு பார்த்து சூடு போட்டு சிகிச்சை செய்தது கிடையாது. தங்கள் இறைவனை மற்றும் முற்றிலுமாக சார்ந்திருந்தவர்கள். அவர்களது கல்வி எப்போதுமே அல்லாஹ்வையே சார்ந்திருந்தது. அல்லாஹ் அக்பர். இது சாதாரணமான பாக்கியங்கள் அல்ல, இது சாதாரணமான தரம் அல்ல. இறை தூதர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய வர்ணனை, இறை தூதர்களுடைய உள்ளங்கள் எப்போதுமே அல்லாஹுவே சார்ந்திருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அதுபோன்று எவ்வளவுதான் செல்வ செழிப்பு வந்தாலும் சரி, அந்த செல்வ செழிப்பிலே கல்பு மோகம் கொண்டு விடாமல் அல்லாஹுடைய இன்பத்திலே திளைத்திருக்கும். சோதனைகள் பிரச்சனைகள் வந்தால் மனிதர்களை கொண்டு உதவி தேடலாம், அவர்களை கொண்டு சோதனைகளை நீக்கிக் கொள்ளலாம், இவர்களை கொண்டு இது இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை எல்லாம் இல்லாமல், அல்லாஹ் ஒருவனை கொண்டுதான் என்னுடைய கஷ்டம் தீரும், அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்று அல்லாஹுவை முற்றிலுமாக சார்ந்திருந்தவர்கள். சாதாரணமான விஷயமா இது? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தன்மையை சொல்லிய போது சஹாபாக்கள் எல்லாம் திகைத்திருக்கிறார்கள். என்னை அவர்களில் ஒருவனாக ஆக்குவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், யா அல்லாஹ் உகாஷாவை அவர்களில் ஒருவராக நீ ஆக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்ட நர்பாக்கியம் பாருங்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் அல்லாஹுடன் அல்லாஹுடைய தூதரின் மூலமாக நற்செய்தி பெற்றவர்கள், அல்லாஹுடைய வாக்குகளை பெற்றவர்கள், தூதருடைய நற்செய்தியை பெற்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் என்னை அவர்கள் ஒருவராக ஆக்குவதற்கு. அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும். அல்லாஹ் இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஸ்ஸாபிகூனஸ் ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தி நஈம். சூரத்துல் வாக்காவில் அல்லாஹ் சொல்கின்றான், முந்தியவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைந்திருப்பார்கள் ஜன்னத்து நஈம் உடைய சொர்க்கங்களிலே. சுல்லத்து மினல் அவ்வலீன் வ கலீலு மினல் ஆகிரீன், முந்தியவர்களிலே ஒரு மூன்றிலே ஒரு பெரிய கூட்டம், பிந்தியவர்களிலே ஒரு சிறிய கூட்டம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரத்திலே செல்லக்கூடியவர்களை இவ்வளவு அழகாக சங்கிப்படுத்தி அவர்களை நுழைப்பான். காரணம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான், இறை நம்பிக்கை, அமல். அடுத்து, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாருக்கும் செல்வத்தின் மேல் ஆசை, எல்லாருக்கும் காசு பணத்தின் மேல் ஆசை, எல்லாருக்கும் ஆசை பணக்காரராக வாழ வேண்டும் என்று. யாருக்காவது இந்த ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது இந்த ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, சொல்லலாம். யாருக்கு சொல்லலாம்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லலாம், அவங்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லலாம். அவர்கள்